Mama's Kitchen. இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு செய்ய போறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். 1/2 கிலோ சங்கரா மீன் கழுவி வச்சிருக்கோம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம். 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 50 கிராம் புளி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வடகம், தாளிப்பு வடகம், தேவையான அளவு மிளகாய் வந்து இந்த மாதிரி ஒரு மூடி தேங்காய் வந்து இதோட 2 சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன். நைஸா அந்த தேங்காய் வெட்டி இதில் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சிருக்க தேங்காவை, தேங்காவும் 2 சின்ன வெங்காயமும் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறோம். இப்போ இது வந்து மிளகாவும் தனியாவும் சேர்ந்து அரைச்ச தூள். 1, 2, 3, 4, 5 இதால 6 ஸ்பூன் தனியாவும் மிளகாவும் சேர்த்து அரைச்ச தூள் 6 ஸ்பூன் போட்டுருக்கேன். நல்லா ஒரு பிடிச்ச புடி உப்பு, லூஸாக பிடிச்சி ஒரு புடி உப்பு, அந்த புளியை கரைச்சி இதில் ஊற்றணும். புளியை முன்னாடியே ஊற வச்சுட்டா நல்லா ஊறிடும். நான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக 50 கிராம் புளியை தனியாக எடுத்து வச்சேன். இப்போ திக்காக கரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த மீன் குழம்பு வந்து தஞ்சாவூர் சைட்லாம் இந்த மீன் குழம்பு தான், தேங்காய் அரைச்சி ஊற்றுற மீன் குழம்பு தான் வைப்பாங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றாமலும் காரக்குழம்பு மாதிரி இருக்கும் கொஞ்சம் அது, ஆனால் அந்த மாதிரியும் வைக்கலாம் மீன் குழம்பு, அதுவும் நல்லாயிருக்கும். சில பேருக்கு இது பிடிக்கும், சில பேருக்கு அந்த மாதிரி மீன் குழம்பு பிடிக்கும். இதை கரைச்சி பார்த்துக்கலாம். இது ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்குதுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா மீனும் கொஞ்சம் போட்டாதான், இல்லைன்னா ரொம்ப அப்படியே கொசையிற மாதிரி ஆயிடும். கரைச்சி பார்த்தா இப்படி இருக்கணும். இதில் 1/2 கரண்டி எண்ணெய். இது எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் தாளிப்பு வடகம். அது நல்லா பொரிஞ்சதும் இந்த 3 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிடலாம். தேங்காய் அரைச்சி ஊத்துறதுனால குழம்பு பொங்கும், கொஞ்சம் கிட்ட கறந்து பாத்துக்கலாம். இல்ல கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படியே மூடி வைக்கலாம். திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருக்கு. மீனை போடலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு போடலாம், ஏன்னா மீன் சீக்கிரம் வெந்துடும். மூடி வைக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு கொதிச்சிருச்சு. ஆனால் ஒரு கொதிலேயே இறக்கணும், இல்லைன்னா மீனெல்லாம் வந்து கரைஞ்சிரும். மீன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த பதத்தில் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ஏன்னா மீன் கரைஞ்சி போயிடும். மீன் போட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது.
இதோட ஆஃப் பண்ணிடலாம்.